டேய், உனக்கு குக்குத் கோமாளியில பிடிச்ச கோமாளியாரே? அது வந்து புகழ். ஆ, குக்கு? அது வந்து அஸ்வின். ஆ, ஓகே. சரி, புகழனா இல்லாம வேற யார பிடிக்கும்? பாலானவா? ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். சிவாங்கி அவர்கள் இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா ஒரு ஈவெண்ட் ஒன்று போயிருக்காங்க. போன இடத்துல பார்த்திங்கன்னா அவங்க நிறைய சாங்ஸ்லாம் கூட பாடிருக்காங்க. அந்த பாட்டு பாடும்போது பார்த்திங்கன்னா அந்த இடத்துல இந்த ஃபேன்ஸ் வந்து அதை வீடியோவை எடுத்து சோஷியல் மீடியாவில் விட்டுருக்காங்க. சோஷியல் மீடியாவில் விட்டதுக்கு அப்புறமா அது செம்ம வயரலாக போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இவங்க கூட நிக்கில் மேத்யூ, சௌந்தர்யா இவங்களாம் கூட போயிருக்காங்க. இவங்க கூட சேர்ந்து எடுத்த ஃபோட்டோஸ் கூட அவங்க சோஷியல் மீடியா பக்கத்தில் வெளியிட்டிருந்தாங்க. ஆனால் இந்த ஈவெண்ட்டில் பார்த்திங்கன்னா கேபிஏ பாலா அவர்களும் வந்து கலந்துக்கிட்டாங்க. ஆனால் இவங்க ரெண்டு பேர் வந்து சேர்ந்து எடுத்த ஃபோட்டோ வந்து சோஷியல் மீடியாவில் வெளியிடல. ஆனால் அங்கே இருந்த ஃபேன் ஒருத்தர் பார்த்திங்கன்னா பாலா சிவாங்கி இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து உட்காந்துக்கிற மாதிரியான ஃபோட்டோ வந்து அவங்களுக்கு தெரியாமல் தூரத்துலேருந்து ஒருத்தர் எடுத்திருந்தாரு. அந்த ஃபோட்டோ வந்து அவரும் பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில் வெளியிட்டதுக்கு அப்புறமா அந்த ஃபோட்டோவும் இப்போ நிறைய பேரால் ஷேர் பண்ணப்பட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஆத்தங்கர மரமே அப்படிங்கிற சாங் கூட சிவாங்கி அவங்க பாடினாங்க. அதை பாடுறது கூட பார்த்திங்கன்னா அவங்க இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் வெளியிட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க பாடிட்டு இருக்கும்போது அவங்க சுற்றி பார்த்திங்கன்னா நிறைய கூட்டமாக வந்து அவங்க ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக வெயிட் பண்ணியிருந்தாங்க. இவங்க அதை பாட்டு பாடி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து ஸ்டேஜ் மேலே ஏறி அவங்க கூட ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே சூழ்ந்துட்டாங்க. அந்த டைமில் சிவாங்கி அந்த கூட்டத்தில் பார்த்திங்கன்னா அவங்க ஃபேன்ஸ் கூட எடுத்த ஃபோட்டோஸ் கூட யாரோ ஒருத்தர் வீடியோ எடுத்து சோஷியல் மீடியாவில் வெளியிட்டிருந்தாரு. சிவாங்கி அவர்கள் பார்த்திங்கன்னா குக்வித் கோமாளி ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறமாவே ரொம்பவே பிஸியாக இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த ஷோக்கு அப்புறமாவே பார்த்திங்கன்னா இருக்கும் நிறைய ஆல்பம் சாங்லாம் கூட பாட்டு பாடியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக அஸ்வின் அவர்கள் நடித்த அடிப்பொலி அப்படிங்கிற சாங் கூட பார்த்திங்கன்னா சிவாங்கி தான் பாடியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கவின், தேஜு, அஸ்வினி இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து பண்ண ஆல்பம் கூட சிவாங்கி தான் பாடியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஆல்பமில் பார்த்திங்கன்னா சிவாங்கியும் நடிச்சும் இருந்தாங்க. இதெல்லாம் தவிர பார்த்திங்கன்னா சிவகார்த்திகனுடைய அடுத்த படமான டான் படத்துலேயே வந்து சிவாங்கி அவங்க நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே தெரியும். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் ஷூட்டிங் வந்து முடிச்சுட்டு சென்னையை வந்துட்டாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா சிவாங்கியோட பாட்டுலாம் படத்தில் மீதி இருக்குது அப்படின்னு சொல்லி தகவல் வந்திருக்கு. அதுக்காக பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் மறுபடியும் வந்து ஷூட்டிங் போவாங்க அப்படின்னு சொல்லி தகவல் வெளியே வந்திருக்கு.